Hello students, today we are going to see a video that is practical related video. Practical வந்து என்ன இருந்தாலும் நம்ம போய் லேப்ல ஒன்று பண்ணணும் அப்படின்னாக்கா அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம போய் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹாவ் டு சி அ டெமோ. ஸோ அது ரெண்டுமே இப்போ நாங்கள் வீடியோலேயே கொடுத்துடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் பார்ப்போம். நீங்கள் வந்து 70 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ரிமைனிங் வந்து உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஓகே, தட் இஸ் லீவ் தட். இப்போது 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, அதில் 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்காக உள்ள மார்க், அந்த ரெக்கார்டுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுமாதிரி ப்ராக்டிக்கலில் மார்க் குறைக்கவே மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வெரி ஓல்டு கான்செப்ட். அப்படிலாம் இப்போ கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் மார்க்கு குறைப்பாங்க இஃப் யூ ஆர் நாட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அப் டு த லெவல். ஓகே, இப்போது நீங்கள் இந்த வருஷம் ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் பண்ண போகிறது வந்து என்னென்னா, இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஒரு குவாலிட்டி, குவாலிட்டினா வாட் இஸ் வாட், கண்டுபிடிக்கிறது எவ்வளவு அப்படின்னு அளவை கண்டுபிடிக்கிறது குவான்டிடேட்டிவ். இது என்னது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் கால்டு குவாலிட்டேட்டிவ். ஸோ உன் கையில் ஒன்று நான் கொடுத்துட்றேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, உன் கையில் வந்து ஒயிட் கலரில் ஒன்று கொடுக்குறேன், கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் சாப்பிட்ற பொருள்னு வச்சுக்கோ. உடனே நீ என்ன பண்ணுவேன், வாயில் வச்சு பார்த்துட்டு நீ அது என்னன்னு சொல்லுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ இது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், டேஸ்ட் பண்ணியோ இல்லை ஸ்மெல் பண்ணியோ இல்லை கலரை வச்சோ ஏதோ ஒன்றில் நீ என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன் இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து வி ஆர் கிவிங் யூ சம் சால்ட். அந்த சால்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும், ஏறக்குறைய அதாவது கண்ணால் பார்த்த உடனே சொல்ல முடியாது. அப்போ நீ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கையால் தொட்டு பார்ப்போம், அப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். இதில் டேஸ்ட் பண்ண முடியாது நம்மளால் இல்லையா, இல்லை ஸ்மெல் பண்ணி பார்த்து கெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து எப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் கொடுத்த டைம்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொட்டு பார்த்தே கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஈஸியாக ப்ரிலிமினரியாக ஃபஸ்ட்டு நம்ம வில் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். இருந்தாலும் ப்ரிலிமினரியாக நம்ம சொன்னது தப்பாகிடும்ன்றதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம சில டெஸ்ட்டை பண்ணி பார்த்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்த சால்ட் இது தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நம்ம ப்ராக்டிக்கலில் நம்ம பண்ண போகிற விஷயம். ஸோ ஒரு சால்ட் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சால்ட் ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு. இட் இஸ் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு லெட் நைட்ரேட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணி தான் அந்த சால்ட் வந்திருக்கு. அதனால் அதில் கண்டிப்பாக ஆசிட் ரேடிக்கல்னு ஒன்று இருக்கும், பேசிக் ரேடிக்கல்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன சால்ட் சொல்லலாம், இப்போ உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்களேன், சோடியம் குளோரைடை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ சோடியம் குளோரைட் அப்படிங்கிறதுல சோடியம் குளோரைடு அப்படின்னு ரெண்டு ரேடிக்கல் இருக்குது. அந்த குளோரைடு அப்படிங்கிறது ஆசிட் ரேடிக்கல் அண்டு அந்த சோடியம் அப்படிங்கிறது என்ன, பேசிக் ரேடிக்கல். ஸோ இதே மாதிரி எல்லா சால்ட்லேயுமே வந்து ஆசிட் ரேடிக்கல் இருக்குது, பேசிக் ரேடிக்கல் இருக்குது. அதை நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் ஆஃப் ஆனயான்ஸ் ஆசிட் ரேடிக்கல். ஆனயான் தெரியும்னு நெகட்டிவ்லி சார்ஜ் இல்லை, ஆனயான்ஸ் அதை ஆசிட் ரேடிக்கல்னு சொல்கிறோம். அந்த அனாலிசிஸ்க்கு உங்களுக்கு 8 டெஸ்ட் இன்ட்டு ஹாஃப் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, 4 மார்க்ஸ். அதுக்கப்புறம் சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்கும், அது பிரிடி பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் அது பேஸ் பண்ண டெஸ்ட்டுக்கு 2 மார்க்கு. இந்த மாதிரி மார்க் அலாட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், சால்ட்டை கண்டுபிடிச்சோன்னா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே 2 மார்க். ஜஸ்ட்டு உன் சால்ட்டை வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி ரிசல்ட் எழுதாமல் விட்டாக்கா அதுக்கான 2 மார்க் உங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மார்க் அலாட்மெண்ட்டை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் சால்ட், என்னென்ன சால்ட் இருக்குது அப்படின்றது. நீங்கள் உங்கள் மொபைலை திருப்பி பார்த்துக்கோங்க, நான் சரியாக ஃபோட்டோ எடுக்கல. இப்போ தீஸ் ஆர் த 15 சால்ட் தட் இஸ் கிவன். இந்த 15 சால்ட்டுக்குள்ளே தான் வந்து உனக்கு ஏதோ ஒரு சால்ட் வரப்போகுது. அப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட்லேயும் லேட்டர் செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் என்னதுன்னா ஆசிட் ரேடிக்கல். ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து பேசிக் ரேடிக்கல். நீங்கள் ஆசிட் ரேடிக்கலை கண்டுபிடிச்சிட்டாலே நீங்கள் பேசிக் ரேடிக்கலுக்கு எல்லா டெஸ்ட்டையும் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஆசிட் ரேடிக்கல் குளோரைடு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஃபெர்ரிக் குளோரைடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பேரியம் குளோரைடு இல்லை அலுமினியம் குளோரைடு, இது மூணில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அப்போ நீங்கள் மெக்னீஷியம் குளோரைடு நமக்கு இங்கே கொடுக்கல, அப்போ மெக்னீஷியம் குளோரைடு நம்ம லிஸ்ட்டில் இல்லைன்னா அதுக்கான டெஸ்ட்டை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜிங்குக்கான டெஸ்ட்டை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஆசிட் ரேடிக்கல் கண்டுபிடிச்சிட்டாலே யூ கேன் கெஸ் த பேசிக் ரேடிக்கல், அதுக்கான டெஸ்ட்டை மட்டும் பண்ணினா போதும். இது உங்களுக்கு இப்பயும் புரியாது கான்செப்ட், இன்னும் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் புரியலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதுதான் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட். சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆட், அது சிஸ்டமேட்டிக்னா என்ன, எப்படி செய்யணுமோ அந்த ப்ரொசீஜர் படி செய்கிறது. ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர், இது வந்து எல்லா சால்ட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் சால்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கணும். இது பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
கலர் அப்படின்ட்டு அது ப்ளூ க்ரீனாக இருந்துச்சுன்னா மேபி காப்பர் சால்ட் அப்படி தான் சொல்லலாம். அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரிலிமினரின்றதால மேபி. ப்ரௌன்னா மேபி அயன் சால்ட். அப்போ வந்து உங்களுக்கு கலரை வச்சே ஓரளவு கண்டுபிடிக்கலாம். கலர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன கிடையாது, காப்பர் அயனும் கிடையாது. அடுத்து சாலிபிளா இன்சாலிபிளா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ரிலிமினரி. இப்போ வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் நீ எழுத மாட்டேன், உன்னுடைய சால்ட் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஆனால் எழுதும்போது உனக்கு என்ன சால்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இன்னும் ஃபர்தராக போகும்போது சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள் சாலிபிலிட்டி டெஸ்ட். அடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஹீட் பண்ணால் அதுக்கு என்னென்ன சேஞ்ச் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ கலர்லெஸ் கேஸ் வித் பஞ்சன் ஸ்மெல் டர்னிங் ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ இவால்வ்ஸ் அப்படின்னா அது ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் சால்ட். இல்லை ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ்னா மேபி நைட்ரேட். அப்போ ப்ரெசன்ஸ் சொல்லும்பொழுது ஓரளவு கன்ஃபார்ம்டாக இருக்கிறதுக்கு ப்ரெசன்ஸ் சொல்லணும், டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மேபி அப்படிங்கிற வார்த்தையும் இந்த ப்ரிலிமினரியில் மட்டும் போடணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க சால்ட்டு நைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை எழுதக்கூடாது, அந்த கலர்லெஸ் பஞ்சன் ஸ்மெல் உங்களுக்கு வராது இல்லையா, நைட்ரேட் நான் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன தான் வரும், ரெட்டிஷ் ப்ரௌன் தான் வரும். அதனால் நீங்கள் இங்கே எழுதும்போது ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் வித் ஃபிஷ்ஷி ஓடர் இவால்வ்ஸ் மேபி நைட்ரேட் சால்ட்டுங்கிறத எழுதணுமே தவிர மேலே உள்ளதை நீங்கள் எழுதக்கூடாது. இந்த கான்செப்டை நீ புரிஞ்சுக்கணும். அதாவது உனக்கு என்ன சால்ட்டோ அதுக்கானதை மட்டும்தான் எழுதணும். உங்ககிட்ட ரெக்கார்ட் நோட்டில் நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு ஃபர்தராக அது புரியும். இந்த கான்செப்டை புரியாமலே ரெக்கார்டு எழுதுனீங்கன்னா ஐ மீன் தப்பாக தான் வரும், செஞ்சாலும் தப்பாக தான் வரும். நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எது நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, பட் உனக்கு எதை கேட்குறாங்களோ அதுக்கு இப்போ ஒரு லெசனில் ஒரு 10 questions இருக்குதுன்னு வச்சுக்கோ. நீ 10 questionsமே படிச்சுட்டேன், ஆனால் க்வெஸ்சன் பேப்பரில் 10 எழுதுவேன். உனக்கு எது கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் மட்டும்தானே எழுதுகிறேன். அதே மாதிரி ஜென்ரல் ப்ரொசீஜரில் என்னென்ன சால்ட்டுக்கு என்னென்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பட் உன்னுடைய சால்ட் என்னவோ அதுக்கு மட்டும்தான் நீ வந்து எழுதணும். ஓகேவா, ரைட். அதே மாதிரி ஃப்ளேம் டெஸ்ட்டில் என்ன கலர் ஃப்ளேம் வருது, அதுக்கு என்ன சால்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் ப்ரொசீஜர் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறது கிடையாது. ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், அது அதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஆக்ஷன் ஆஃப் MnO4 அண்டு ஸ்கான் H2SO4. அதாவது கொடுத்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ குளோரைடு இருக்குன்னாக்கா இந்த குளோரைடுக்கு இந்த கான் சல்ஃபியூரிக் ஆசிட் டெஸ்ட்டு பண்ணணுமானா பண்ணணும்னு அவசியம் இல்லை. குளோரைடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உள்ள டெஸ்ட்டை பண்ணாலே போதும். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா லேபில் வந்து நம்ம கொடுத்துருக்க டைமில் நம்ம சால்ட்டையும் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணி நம்மளால் ப்ரொசீஜர் எழுத டைம் இருக்குது. அதனால் எந்த டெஸ்ட்டை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணினா போதும். ஆனால் இதை நீ பண்ணின மாதிரி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு தான் உங்கள் சால்ட்டுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் சால்ட் இஸ் குளோரைடு. ஸோ யூ ஹாவ் டு டூ திஸ் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். டு எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சால்ட் எ பிஞ்ச் ஆஃப் சாலிட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ஆடட். கொஞ்சமாக பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணணும். அப்போ வேப்பர்ஸ் வரும், அந்த வேப்பரை வந்து லெட் அசிட்டேட் சொல்யூஷனில் பாஸ் பண்ணணும். இப்போ எல்லோ ப்ரெசிபிட் வரும், ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட். இதுதான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிற டெஸ்ட் என்னவோ இது தான். ஆனால் என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணின மாதிரி எழுதணும். அதாவது ஆக்ஷன் ஆஃப் கான் H2SO4 இருக்குல்ல, குளோரைட் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா உடனே கலர்லெஸ் கேஸ் இவால்வ்ஸ் கிவ்ஸ் டென்ஸ் ஒயிட் ஃபியூம்ஸ் அண்ட் கிளாஸ் ராடிஸ் டிப்டின் அமோனியா அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஆனால் எதை எழுதக்கூடாது, ப்ரோமைடுக்கு எழுதக்கூடாது. ஸோ இது மாதிரி குளோரைடுக்குன்னா குளோரைடு டெஸ்ட்டை பண்ணணும், கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டை மட்டும் பண்ணணும். ஆனால் எல்லா டெஸ்ட்டும் பண்ணின மாதிரி நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரேட்டுக்கு காப்பர் டர்னிங்ஸ் டெஸ்ட்டு பண்ணணும். இந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு டெமோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு வேற எங்கேயா நைட்ரேட் வந்துச்சுனாக்கா அந்த இடத்துல நீங்கள் பண்ணின மாதிரி ஆன்சர் எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் மார்க் அலாட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன், அனாலிசிஸ் வித் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட்னு இந்த சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கே இந்த 3 கொடுத்துருக்காங்களே அதுக்கே ஒரு மார்க். இதை நல்லா படிச்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி சில டெஸ்ட் வருது. இந்த டெஸ்ட் எல்லாமும் வந்து நான் சொன்ன மாதிரி எது ப்ரெசன்ஸோ அதுக்கு மட்டும் ப்ரெசன்ஸ் போட்டு நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குளோரைடுக்கு இங்கே சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் இருக்குது, நீங்கள் சில்வர் நைட்ரேட்டும் பண்ணலாம் இல்லை குரோமைல் குளோரைடும் பண்ணலாம். அதே மாதிரி லெட் அசிட்டேட் டெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் சல்ஃபேட்டுக்கு பண்ணணும். அப்போனா லெட் அசிட்டேட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சால்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணணும் சல்ஃபேட்டுக்கு. அடுத்தது ப்ரௌன் ரிங் டெஸ்ட். இது நைட்ரேட் இதுவும் பண்ணலாம், இப்போ காப்பர் டர்னிங்ஸ் டெஸ்ட் எதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டு எல்லாம் அரிசியாக உங்களுக்கு புக்கில் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா டெஸ்ட்டையும் பண்ண வேண்டாம், நாங்கள் சொல்கிற டெஸ்ட்டை மட்டும் லேபில் பண்ணி ஆனால் எழுதும்பொழுது எல்லா டெஸ்ட்டும் பண்ணின மாதிரி ரெக்கார்டில் எழுதணும். சரியா, ஓகே. அடுத்தது நம்ம ஆசிட் ராடிக்கல் கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பேசிக் ராடிக்கலுக்கு போகணும். முதல்ல எத்தனை ஆசிட் ராடிக்கல் இருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். நான் சொல்லிட்டேன் பாருங்கள், ஆசிட் ராடிக்கல் என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். ஃபஸ்ட்டு கார்போனேட், அடுத்தது சல்ஃபைடு IDE. இந்த டெஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். கார்பனேட்டும் சல்ஃபைடும் பவுடராக இருக்கும். பவுடராக இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள், மற்ற டெஸ்ட்டை பற்றி இங்கே பாதர் பண்ணவே கூடாது.
சப்போஸ் உன்னுடைய சால்ட் வந்து கிறிஸ்டலாக இருந்துச்சுன்னா நீ கார்பனேட்டாக இருக்குமா சல்ஃபைடாக இருக்குமான்னு நீங்கள் கவலையப்பட வேண்டாம், அது ரெண்டையும் விட்டுடணும். விட்டுட்டு மூணு டெஸ்ட் மூணு இருக்குது, என்னென்னா நைட்ரேட், சல்ஃபேட், ஏடிஇ, குளோரைடு. இது மூணில் ஏதோ ஒன்று தான் சால்ட்டு. நீங்கள் சல்ஃபைடோ கார்பனேட்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அமோனியம் கார்பனேட் மட்டும் கிறிஸ்டலாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறதே அஞ்சு ராடிக்கல் தான், ஆசிட் ராடிக்கல். அதுலேயும் சால்ட்டை பார்த்தோடனே நீங்கள் ரெண்டு ஒமிட் பண்ணிவிட்டு இது மூணில் எதுவாக இருக்கும் இல்லை இது ரெண்டில் எதுவாக இருக்கும்னா அதுக்கான டெஸ்ட்டை மட்டும் பண்ணினா போதும். ஒன்ஸ் ஆசிட் ராடிக்கல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேசிக் ராடிக்கலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் போதும். குளோரைட்னா ஜிங்க் குளோரைடாக இருக்குமா இல்லை பேரியம் குளோரைடாக இருக்குமா இல்லை ஃபெரிக் குளோரைடாக இருக்குமா, அஃப்கோர்ஸ் ஃபெரிக் குளோரைட்னா கலரில் உங்களுக்கு தெரியும். அதுக்கான டெஸ்ட்டை மட்டும் ஈஸியாக பண்ணால் போதும். இதை வந்து குரூப்ஸாக பிரிச்சிருப்பாங்க, குரூப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப்பு லெட், செகண்ட் குரூப் அது மாதிரி காப்பர், அலுமினியம், ஜிங்க்கு, கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி உங்களுக்கு குரூப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இந்த குரூப் செப்பரேஷனுங்கிற டெஸ்ட் வந்து நல்லா படிச்சுக்கணும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது அப்புறமா சொன்ன அப்புறம் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் படித்து வச்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அப்போ வந்து இதெல்லாம் இந்த டெஸ்ட் எதுவுமே நீங்கள் லேபில் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் பேசிக் ராடிக்கல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கன்ஃபர்மேட்டரி இருக்குது. உங்களுக்கு டவுட் வந்து நைட்ரேட்டு, அது லெட் நைட்ரேட்டாக இருக்குமா அப்படின்னாக்கா உடனே நேராக போயிட்டு லெட்டுக்கான டெஸ்ட்டை பண்ணணும். பண்ணிவிட்டு அது ஆன்சர் வந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம்டு, அதோடு நீங்கள் உங்கள் டெஸ்ட்டை முடிச்சுக்கலாம். உங்கள் ரிப்போர்ட் வந்து லெட் நைட்ரேட் கொடுத்துட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா அடுத்தடுத்த டெஸ்ட் இது மாதிரி பண்ணிக்கிட்டே போகணும். இது எழுதும் பொழுது நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் சால்ட் வந்து அயனாக இருந்துச்சுன்னா இந்த குரூப் செப்பரேஷன் எழுதும் பொழுது குரூப் செப்பரேஷனில் அயன் உங்கள் சால்ட்னால் அயன் வரைக்கும் எழுதுகிறோம், கால்சியம் உங்கள் சால்ட்னால் கால்சியம் வரைக்கும் எழுதணும், மெக்னீஷியம் உங்கள் சால்ட்னால் மெக்னீஷியம் வரைக்கும் எழுதணும். இல்லை உங்கள் சால்ட்டு ஜீரோ குரூப்பு அப்படின்னாக்கா அமோனியம் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் அமோனியம் எழுதணும். இப்போ உங்களுக்கு லெட் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எழுத வேண்டாம், லெட்டோடு நிறுத்திக்கலாம். காப்பர், அலுமினியம், ஜிங்க் இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம், லெட்டோடு நிறுத்திக்கணும். இப்போ உங்கள் சால்ட் ஜிங்க்னால் ஜிங்க் வரைக்கும் எழுதினா போதும், கால்சியம் மெக்னீஷியம் எழுத வேண்டாம். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத வச்சு ஓரளவு தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா 100% யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் வெரி மச் ஷுர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் பேசிக் ராடிக்கல். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க, அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். ஜிங்க், கால்சியம், பேரியம், மெக்னீஷியம் எல்லாத்தோட டெஸ்ட் முடிஞ்சிச்சு, ஆசிட் ராடிக்கல் என்னென்னு கண்டுபிடிச்சிருவே, பேசிக் ராடிக்கல் என்னென்னு கண்டுபிடிச்சிருவே, அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ ஃபார் த ரிசல்ட். த கிவன் சிம்பிள் சால்ட் கண்டெயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் சால்ட் இஸ் லெட் நைட்ரேட் அப்படின்னாக்கா ஆசிட் ராடிக்கல் இஸ் நைட்ரேட், பேசிக் ராடிக்கல் இஸ் லெட், ஹென்ஸ் த சிம்பிள் சால்ட் இஸ் லெட் நைட்ரேட் அப்படின்னு எழுதி அதோட முடிக்கணும். இப்போது நான் சொன்னது 50% உங்களுக்கு புரியும். அடுத்து இன்னொரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா 75% உங்களுக்கு புரியும். அடுத்தது டெமோ வீடியோ ஒன்று போடுறேன், அந்த டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா 100% யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் எழுதுனா உங்களுக்கு டவுட்ஸ் எதுவுமே வராது. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.